Section 139A permanent account number பத்தி deal பண்றாங்க. 139AA கோட்டிங் ஆதார் நம்பர், இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க உங்களுடைய இன்கமை மறைக்க முடியுமா அப்படின்னு சொன்னாக்க, நீங்க ரோட்டு கடையில் போய் இட்லி வாங்குறீங்க, தோசை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போயிட்டு வரீங்க, இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக செலவு பண்ணீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. The moment you purchase the car or any AC, whatever it may be, value crossing a limit, okay, ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லர் என்ன பண்ணுவார்னா, பேன் நம்பர் இருக்கான்னு கேட்போம். இப்போ நீங்கள் போய் கார் வாங்கினீங்கன்னா உங்களால் கார் வாங்க முடியாது, உங்கள்ட்ட பேன் நம்பர் இருக்கான்னு கேட்போம் போது. அண்ட் பேமெண்ட்டு கையில் கேஷாக வச்சுருக்கிறேன் சார், கொடுக்கணுமா? இல்லை, யூ கேனாட் கிவ் த கேஷ், யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி அக்கௌண்ட் டு அக்கௌண்ட். கேஷாக கொடுக்க முடியாது, கார் லோன், கார்லாம் வாங்குறீங்க அப்படின்னா. ஏன் இது அக்கௌண்ட் மூலமாக கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அக்கௌண்ட் மூலமாக கொண்டு வரும்போது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேன் நம்பர் இருக்கான்னு கேட்பான். பேன் நம்பர் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. எங்கெல்லாம் வைக்கிறான் பாருங்க செக், கிரெடிட் கார்டு பேன் நம்பர் இல்லாமல் பண்ண முடியாது. அப்புறம் மொபைலில் கூகுள் பே, பேடிஎம் எல்லாம் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா, அதுக்கு பேன் நம்பர் இருக்கா? கேட்கலையே சார், எங்கேருந்து எடுக்குது அந்த பணம், கையில் இருந்த பணம் போட முடியும். அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேன் கொடுத்துருக்கீங்க, அதனால் இது இன்டர்லிங்க்ட். ஸோ யூ ஆர் யூசிங் த கூகுள் பே அண்ட் ஆல், you are saying that PAN number is not required. No, this is attached to your bank account. Bank account already opened along with the PAN account. அப்படின்னா இயர் எண்ட்ல எனக்கு ஒரு லாபமும் வரல சார், ஒரு பைசா கூட எனக்கு வரலன்னு சொன்னால், அந்த பேன் நம்பரோட டிரான்சாக்ஷன் வச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேன் டேக் ஆல் ஆஃப் யுவர் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க ஒரு கார் வாங்கி இருக்கிறீங்க, அதோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னா, நீங்க அக்கௌண்ட் பே செக் மூலமா கொடுத்துருப்பீங்க, இல்லை பேங்க் நெஃப்ட் மூலமா பண்ணிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அப்ப இதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்பாங்க. அது சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் செஞ்ச 10 லட்சம் ரூபாவும் உங்களுடைய இன்கம். We have seen that under section 69 class 69C. Unexplained expenditure will be considered as your deemed income. அதுக்கு 78% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் கார் எடுங்க, அனுபவிங்க, ஜாலியாக போங்க, 7,80,000 ரூபாய் எனக்கு டேக்ஸ் கட்டுங்க அப்படிம்பார், பரவாயில்லையா? ஸோ 17,80,000. ஸோ அதனால் யூ கேனாட் எஸ்கேப். அப்போ அதுக்கு செக் வைக்கிறதா இந்த பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர். ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் லிங்க்டு வித் தி பேன் அண்ட் ஆதார். அதனால கோட்டிங் ஆதார் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல் யுவர் டிரான்சாக்ஷன். மேண்டட்டரி கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சாரி இது இங்க இருக்க பேன். மேண்டட்டரி கோட்டிங் ஆஃப் பேன், பேன் இல்லாம போக முடியாது. அதனால மேண்டட்டரி ஆஃப் கோட்டிங் ஆஃப் பேன் இன் ஆல் ஆஃப் யுவர் ரிட்டர்ன்ஸ். ஓகே, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதோ இல்லை அவங்க கூட என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் நீங்க உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்தாகணும். அண்ட் செலான், இப்போ நான் காமிச்சேன்லையே, இ ஃபைலிங் பண்ணுறதுக்கு, அந்த இ ஃபைலிங் பண்ணுறீங்க, இ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க பேன் நம்பர் வச்சு தான் உள்ளார போவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலான் வந்துச்சுன்னா அதில் பேன் நம்பர் அட்டாச் ஆகிடும். அண்ட் எனி அதர் டிரான்சாக்ஷன், எனி ப்ரிஸ்கிரைப்டு டிரான்சாக்ஷன் இஃப் யூ வாண்ட் டு கேரி ஆன், அதுக்கு பேன் நம்பர் மஸ்ட். பேன் நம்பர் இல்லாமல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/9/2019 நீங்க பேன் நம்பரோ இல்ல ஆதார் நம்பரோ ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்சபிள், பேன் இல்லைன்னா ஆதார், ஆதார் இல்லைன்னா பேன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் டுடே. ஈவன் பேன் நம்பரே தேவையில்லை, ஆதார் வச்சுக்கிட்டு நீங்க எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ஒரே நம்பர்ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க. இஸ் தட் ஓகே? நவ் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பேன் நம்பர் மஸ்ட்ன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன சார் டிரான்சாக்ஷன்? அப்ப இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்கள்ட்ட பேன் மஸ்ட்டுங்க. அப்ப இந்த டிரான்சாக்ஷன் பண்ணாமல் செலவு பண்ணீங்கன்னா உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். பாத்துங்க என்னென்ன வருது அப்படின்ட்டு. டிரான்சாக்ஷன் which for which a coating of PAN is mandatory. PAN coating is mandatory. Purchasing motor vehicle or vehicle other than two-wheeler, two-wheelerக்கு தேவையில்லை. Opening an account with the bank, bankல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அப்ப தேவை. அண்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் வேணும். ஸ்டாக் மார்க்கெட், டிமேட் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பேன் நம்பர் வேணும். அதே சமயத்தில் 5th இதுல சில ஐட்டம் 50,000 ரூபாய்க்கு மேல ஒரே டைத்துல பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேன் நம்பர் அட்டாச் பண்ணி ஆகணும். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் பில்லுல கேஷா நீங்க கொடுக்குறீங்க, அதோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தால் பேன் நம்பர் அட்டாச் பண்ணி ஆகணும். பேன் நம்பர் இல்லாமல் ஹோட்டல்ல நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ண முடியாது கேஷா. ஓகே, கேஷா கொடுக்குறீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேல ஹோட்டல்ல செலவு பண்ண முடியாது. சார் 50,000 ரூபாய் எங்க சார் நாங்கள் ஹோட்டல்ல செலவு பண்ண போறோம் அப்படின்றீங்க. ஸோ ஒரு ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல் போனீங்கன்னா கேஷ் 50,000 ரூபாய், ஒரு 5 பேர் போய் தங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 50,000 ரூபாய் வந்துடும். ஒரு டின்னர் காஸ்ட் அரௌண்ட் 2500 rupees. அப்போ யோசிச்சு பாருங்க, 5 பேர் பண்ணீங்கன்னா 12500 ஆயிடும். ஒரு நாள் ஸ்டே பண்றீங்க, 2 நாள் ஸ்டே பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு 50000 கிராஸ் ஆயிடும். ஸோ அப்போ நீங்க கேஷா கொடுக்குறீங்கன்னா மாட்டீங்க. அதான் சொன்னேன் சார், ஏன் சார் நாங்கள் போய் அங்கே போய் சாப்பிட்றோம், ரோட்டு கடையில் போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2 இட்லி தருவோம் சார், அதெல்லாம் செலவு பண்ணிக்கலாம். அப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றான், மன்னிச்சு விட்டுறான், போ போய் தொலை, உன என்ன கேள்வி கேட்கல அப்படின்ட்டு. ஸோ 50000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா cash payment for the hotel and restaurant, you cannot make the payment in cash. And travel to foreign country, appa varumbodhu except travel to pilgrimage places, neighboring country, by cash மூலமா கொடுத்திருந்தால் 50000 ரூபாய்க்கு மேல automatically that is also going to be attached with the PAN. Mutual funds units வாங்குனீங்கன்னா அப்பையும் attached to the PAN. Okay. And debenture bond வாங்குறீங்க 50000 ரூபாய்க்கு மேல, அப்ப PAN வேணும். RBI bond நீங்க வாங்குறீங்க, RBI issue பண்ண பேங்க் மீன்ஸ் பாண்டை வாங்குறீங்க, அப்பையும் வேணும். பேங்கிங் கம்பெனி ஆர் கோஆபரேட்டிவ் பேங்க், இதுல வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க, ஓகே, வித் ஏ பேங்கிங் கம்பெனி ஆர் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க், கேஷா போய் டெபாசிட் பண்றீங்க 50000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா பேன் வரும். நீங்க என்னைக்காவது அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி இருக்கிறீங்களா 50000 ரூபாய்க்கு மேல? ஹவ் யூ டெபாசிட்டட் எனி டைம் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஆர் எனி பேங்க் அக்கௌண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? 50000 ரூபாய் எங்க சார் வருது? எனிபடி? இப்போ சிங்கர் அகாடமியோட கோச்சிங் ஃபீஸ் வந்து 25000 ரூபாய், அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 25000 ரூபாய் வருது இல்லையா? ஸோ 50000 ரூபாய் வந்துருது. இஃப் யூ ஆர் டெபாசிட்டிங் தென் ஆட்டோமேட்டிக்லி பேன் நம்பர் வில் பி கோட்டட், யுவர் பேன் நம்பர் வில் பி கோட்டட். யார் டெபாசிட் பண்றாரோ அவருடைய பேன் நம்பர் கோட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ டிஃபால்ட் பேங்க்ல போய் உங்க பணத்தை போட்டிங்கன்னா நீங்க உடனே பேன் நம்பர் கேட்குறாங்க, அது இல்லாமல் செலான்ல ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது, ரைட்? அண்ட் பேங்க் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் பேங்க் டிராஃப்ட் அண்ட் பே ஆர்டர்ஸ், பேங்கர் செக், டிடி வாங்குறீங்க, பேங்கர் செக் வாங்குறீங்க, அப்பயும் பேன் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கணும். அண்ட் எனி ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் மணி ஆர்டர் அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட், பே ஆர்டர், அப்பயும் நீங்கள் பேன் நம்பர் கோட் பண்ணியிருக்கணும். பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், என்பிஎஃப்சி, நிதி. டைம் டெபாசிட் பண்ணுறீங்க 5 லட்ச ரூபா அல்லது அதுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு எஃப்டி, அப்பயும் நீங்கள் வந்து பேன் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கணும். எல்ஐசி பிரீமியம் 50000 ரூபாய்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்பையும் நீங்க பேன் நம்பர் அட்டாச் பண்ணிருக்கணும். இந்த எல்லா கேசஸ்லயுமே பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் பேன் நம்பர் அட்டாச்சு. 6th, a contract of value exceeding 1 lakh for sale or purchase of securities, shares வாங்குறீங்க விக்கிறீங்க, அதோட வேல்யூ 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குன்னா நீங்க பேன் நம்பர் அட்டாச் பண்ணிருக்கணும். அண்ட் சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் எனி பை எனி பர்சன் எனி அன்லிஸ்டட் ஷேர், என்கிட்ட இருக்கிற ஷேரை நான் உங்களுக்கு விற்கிறேன், அன்லிஸ்டட், லிஸ்டிங்ல இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள டீல் ஆகுது, அப்பையும் நீங்க பேன் நம்பர் அட்டாச் பண்ணிருக்கணும் யாருக்கு சேல் பண்றீங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் பணம் என் அக்கௌண்ட் வந்துச்சுன்னா அது பேர் கேஷ் கிரெடிட். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்க கேஷ் கிரெடிட் பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 78% tax will be there. And sale or purchase of any immovable property valued ₹10 lakhs, 10 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய immovable property, ஒரு வீடு வாங்கினாலே இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் தான் கேஷுவலா. நீங்க வீடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொன்னாக்க பேன் நம்பர் இல்லாமல் போக முடியாது. And last one being sale or purchase of goods or services exceeding 2 lakhs other than those specified. மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் தவிர வேற எதுவா இருந்தாலும் 2 லட்ச ரூபாய்க்கு மேல ஏதாவது நீங்க வாங்குறீங்க இல்ல விக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க பேன் நம்பர் மஸ்ட். 2 லட்ச ரூபாய்க்கு மேல இப்பதான் சொன்னேன், கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா பேன் அட்டாச் பண்ணிருக்கணும். ஏசி அதோடைய ஹை எண்ட் மாடல் வாங்குனீங்கன்னா 2 லட்ச ரூபாய், அப்ப பேன் அட்டாச் பண்ணிருக்கணும். அதே சமயத்துல திஸ் ஒன் ஆல்சோ பேன். ஓகே, so in all these cases you have to attach the PAN here. All the cases you have to attach the PAN. Minor who in entering above transaction should also quote PAN of parent. Minor enter avrar sir, appa parent ude PAN name neenga quote pannirukkom. In case of NRI need to furnish photocopy of passport, so idanal automatically avanga easy track pannida mudiyum. They cannot escape. Is that okay? Now let's see the Aadhaar quoting, Aadhaar number. 139 AA வரும்போது கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர். நீங்க பேன் இனிமேல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆதார் இல்லாமல் நீங்க பண்ண முடியாதுங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணும்போது நீங்க ஆதாரா கோட் பண்ணிக்கலாம், பேனுக்கு பதிலா இல்ல பேனுக்கு பதிலாக ஆதார், ஆதார் பதிலாக பேன் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 2மே லிங்க் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கிட்டையுமே ஆதார் இருக்கு இப்ப இந்தியாவில் இல்லையா? ஸோ பிறந்த உடனே ஆதாரும் சேர்த்து அட்டாச் பண்ணிடுறாங்க இப்ப. ஆனா பேன் நம்பர் லேட்டர் ஆன் இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது அட்டாச் பண்றீங்க. லேட்டர் ஆன் நீங்க பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஆதார் கொடுத்தே ஆகணும். You have to attach the Aadhaar. Okay, அப்படி ஆதார் நம்பர் வரலையே சார் என்ன சார் பண்ணலாம்? அட்லீஸ்ட் நீங்க ஆதார் அப்ளை பண்ணதுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி வந்திருக்குமே, அதாவது நீங்க கோட் பண்ணிக்கணும். அண்ட் 3rd, PAN number allotted deemed to be cancelled. Okay, ஏற்கனவே PAN நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்க சார், நான் இது ஆதார் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களுடைய PAN நம்பர் கேன்சல் ஆயிடும். ஏற்கனவே PAN நம்பர் அலாட் பண்ணியாச்சு சார். ஓகே, ஆதாருக்கு முன்னாடி 10 years நான் PAN நம்பர் வச்சிருக்கேன், ஆதார் இப்பதான் வந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணவே இல்லை, அது ரெண்டு லிங்க் பண்ணலன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் will be automatically sorry PAN நம்பர் will be automatically cancel. அண்ட் இந்த ப்ரொவிஷன் எப்போ அப்ளிகபிள் கிடையாதுன்னா அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயாவில் இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற பீப்புளுக்கு அது அப்ளிகபிள் இல்லை, நான் ரெசிடென்ட்க்கு அப்ளிகபிள் இல்லை, 80 years மேல ஏஜ் ஆன சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அப்ளிகபிள் கிடையாது, நாட் பீங் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா கிடையாது. ஏன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து தான் ஆதார் கொடுக்குறாங்க, இப்போ நாட் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா அவங்களுக்கு ஆதார் கிடையாது. ஸோ இவங்களுக்குலாம் ஆதார் நமக்கு தேவை இருக்காது. இஸ் தட் ஓகே?